ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் 2nd பருவ இடைத்தேர்வு, அதாவது செகண்ட் மிட்டம் எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் 2023க்கான ஒரு கவர்மெண்டுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறனால ஸோ இதிலிருந்து நிறையா கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, நானே இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவை அனலிஸ் பண்ணேன், ஃபுல்லாக பார்த்தேன். என்ன அப்படின்னா, இதில் கேட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஏதாவது பப்ளிக் எக்ஸாம் 2024 2024 தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ அதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ ஸோ அதுதான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு PDF எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், பாருங்கள். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வந்து வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னு தெரில. நம்ம வந்து இப்போவே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து அடுத்து நீங்கள் செகண்ட் மிட்டம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெறும் 20 days தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போலேருந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வீடியோ போடலாம்னு நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணேன். பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் யாருமே பண்ணலை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணேன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் எப்படி மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுன்னு, பட் பார்த்துட்டு லைக் யாருமே பண்ணலை. பார்க்குறதும் கம்மி தான், லைக்குமே வந்து 500 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 50 பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஏன் நம்ம சேனல் பிடிக்கலையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இனிமேல் நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வீடியோ போடுறதை நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை வேணும் அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் இப்போலேருந்து வீடியோ போடுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அது எப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக்கே வரல அப்படிங்கிறப்ப, ஏன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை நான் வந்து எதுவும் தப்பாக சொல்லியிருக்கேனா என்ன அப்படின்னு எனக்கு புரியலை. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குலாம் நல்லா தான் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, நம்ம போட்டோ எல்லாமே அப்படியே வந்துச்சு எக்ஸாமில், பட் ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க இதுலேருந்து எது இந்த கொஸ்டின் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின். ஸோ இதிலேருந்து எதெல்லாம் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் செகண்ட் மிட்டமுக்கு எல்லாத்தையுமே படிக்கணும், பப்ளிக் ஹாஃப் இயர்லிக்கு எது எது இதில் இம்பார்ட்டன் பார்க்கலாம். குருவினாவை பொறுத்தளவில் இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அடுத்தது, நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தன் பேச்சுடன் ஒப்பிடுக, ரொம்ப முக்கியமானது பப்ளிக் எக்ஸாமுக்கு. அடுத்து, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, இதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து இந்த இதுவும் ரொம்ப முக்கியம் பப்ளிக் எக்ஸாமுக்கு, ஒரு 2 ஸ்டார் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு முக்கியமானது பப்ளிக் எக்ஸாமுக்கு, பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சோர் கண்டிப்பாக பார்க்கணும், பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்துக்கோங்க, இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இதை பொறுத்தளவு வந்து நம்ம இதுதான் சாய்ஸ் சொல்ல முடியாது இம்பார்ட்டன்ட்னு. ஸோ ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்டு சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்கோ ஓவியங்கள் மற்றும் கற்றளி கோவில் குறித்து நீவீர் அறிவனை யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் இதெல்லாம், கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம், 100% பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி குருவனையாவை, ஸோ இதுவும் 100% கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது, பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி விதித்திருக்கேன், நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான், ஸோ மூணையுமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து இலக்கண குறிப்பு இதெல்லாம் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்ததை விளக்கி எழுதுக, சிம்போனி தமிழர் ஆஸ்கர் தமிழர், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், பாரதியோர் புரட்சி கவி, இது மூணுமே நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், மூணுமே இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். பாருங்கள் மூணு அப்படியே வந்திருக்கு செகண்ட் மிட்டமுக்கு. ஸோ அது பார்க்கல அப்படின்னா பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் செகண்ட் மிட்டமுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மனப்பாட பகுதி, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.